ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நிறையா பீப்புள்ஸ் ஒரு பஜ்ஜீஸை வாங்கி வளர்க்குறாங்க, பட் அவங்களால லாஸ்ட் வரைக்கும் இது மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஒரு டயத்தில் திருப்பி கொடுத்துட்றாங்க. இந்த வீடியோவில் ஒரு பஜ்ஜீஸுடைய செக்ஸை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறலாம், அதுடைய இல்னஸையும் எப்படி நம்ம சேம் ஒரே விஷயத்தை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய பஜ்ஜீஸை பற்றிய ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, அதை பார்க்காத நண்பர்கள் பார்த்துக்குங்க. நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி நம்மளுடைய சேனலுடைய அப்டேட்டை உடனே தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிக்சரில் பார்க்கக்கூடிய பேர்டு ப்ளூ கலர் பார்த்தீங்க அப்படின்னா மேல், அண்டு எல்லோ கலரில் இருக்கிறது வந்து ஃபீமேல். ஸோ இதை எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிள், அந்த மூக்குக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நாஸ்ட்ரில்ன்ற பகுதி, அதுக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா செரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த செரியை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறலாம். இந்த ப்ளூ கலரில் இருக்கிற பேர்டுக்கு செரி பார்த்திங்க அப்படின்னா நல்ல டார்க் ப்ளூவில் இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ராயல் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராயல் ப்ளூ இருக்கக்கூடிய பறவை ப்ரீடிங்க்கு வந்து ரெடியாக இருக்குது, ப்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த சைடில் எல்லோ கலர் பேர்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரௌனிஷ் கலரில், ஒரு மேலே செக்மெண்ட் செக்மெண்ட்டாக நல்ல டார்க் கலர் ப்ரௌனில் இருக்கும். ஸோ அந்த பேர்டு எக்கு வச்சு சிக்கு ஹேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு பேர்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அடல்ட்டு, இது ரெண்டுமே வந்து ப்ரீடிங் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த செரியை வச்சு ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிற முடியும் மேல் அண்ட் ஃபீமேலை. ஸோ நெக்ஸ்ட்டு விஷயம், ஸோ இதே மேல் அண்ட் ஃபீமேல் அந்த செரி இருக்குது பார்த்திங்களா, அந்த செரியில் மேலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌன் கலரில் லைட்டாக வரும், அந்த லைட் ஸ்பாட்ஸில் வரும். அப்படி இல்லை அப்படின்னா பிங்க் அண்ட் ப்ரௌனிஷாக கலந்து வரும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மேல் வந்து ப்ரீடிங்க்கு ரெடியாக இல்லை, ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்றது அர்த்தம். ஸோ அதை வச்சு அது என்ன மூடில் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறலாம். ஸோ இதே மாதிரி கென் பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரௌனிஷ் நல்ல செக்மெண்ட் செக்மெண்ட்டாக ஒரு மாதிரி டார்க்காக இருக்க இடத்துல லைட் கலரில் ப்ளூ கலரில் வரும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அது வந்து ப்ரீடிங்க்கு வந்து ரெடியாக இல்லை, அதோடைய ஹார்மோன்ஸ் லெவல் வந்து ப்ரீடிங் ஹார்மோன் லெவல் வந்து லோவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்க ரெண்டு பேர்ட்ஸை வந்து நம்ம ப்ரீடிங்க்கு சேர்த்தோம் அப்படின்னா இது வந்து டைம் வந்து லேட் ஆகும், பிகாஸ் ரெண்டு பேர்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடியாக இல்லை அப்படின்றது அர்த்தம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ப்ரீடிங்க்கு ஒரு பேர் பேர் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். ரெண்டாவதாக பார்த்தது வந்து ஹார்மோன் லெவல் கம்மியாக இருக்குது, அல்லது அந்த பேர்ட்ஸுக்கு வந்து ப்ரீடிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் அந்த செரியுடைய கலரை வச்சு. ஸோ இதே மாதிரி அந்த அடல்ட் பேர் வந்து இல்லை இருக்குது, சம்திங் அதுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்றத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, மேல் பேர்டுக்கு வந்து எல்லோ அண்டு க்ரீனிஷ் வந்து கலந்துருக்கும் அந்த செரியில் வந்து. எல்லோ அண்ட் க்ரீனிஷ்னா மஞ்சள் கலர் அண்டு பச்சை கலர் வந்து லைட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கலந்துருக்கும். ஸோ டோட்டலாக அதோடைய செரியில் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லோ, க்ரீன் அண்டு ப்ளூ கலர் இந்த மூணுமே கலந்த அந்த நாஸ்ட்ரிலுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த மேலுக்கு வந்து சம்திங் பிரச்சனை, அது உடம்புக்கு முடியல அப்படின்றத அர்த்தம். ஸோ நம்ம என்ன அப்படின்றத எடுத்து பார்க்கணும், அந்த மேலே பிடிச்சி பார்க்கணும். ஸோ இன்கேஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபீமேலுக்கு ஏதாச்சும் சம்திங் பிரச்சனை இருக்குது அப்படின்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா, அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் பார்த்திங்களா, டார்க்காக ப்ரௌனில் இருக்கும்ல, அந்த இடத்துல லைட் கலரில் ப்ளூ கலரில் வரும். ஸோ அந்த மாதிரி ரெண்டுமே கலந்து வரும், அந்த மேலுக்கு மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா லைட் ப்ளூவாக வரும், அந்த ப்ரௌனுன்றது இருக்காது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் ரொம்ப நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது கிட்னியில் ஏதோ சம்திங் பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறலாம். ஸோ ஒரு இல் பேர்டை நம்ம இனிமேல் பார்த்தோன்னே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இதுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்றத. ஸோ இதுவே சிக்ஸை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஸோ சிக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ் ஆகும். ஸோ 3 மந்த்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கிளியராக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சிக்கு கொஞ்சம் வெளியில் வருது, ஒரு 3-4 வீக்கில் எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு இம்மெச்சூர் மேலுக்கு வந்து அதுடைய செரி எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ப்ளூயிஷ் பிங்க்கு ஆர் லைட் பர்பிளில் இருக்கும், அதாவது வயலட் கலரில் வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு இது வந்து மேல் சிக்கு அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிற முடியும். ப்ளஸ் மேல் சிக்கு வந்து கொஞ்சம் சைஸ்லேயும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இதுவே சின்ன ஃபீமேல் அப்படின்னா எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா அதோடைய செரி வந்து லைட் ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சு ஒரு சிக்கை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிற முடியும். பட் சஜஷன் என்ன அப்படின்னா, ஒரு செமிடல்ட் ஸ்டேஜில் கரெக்டாக வந்து ஃபைண்ட் அவுட் ஆன ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது பெஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் லவ் பேர்ட்ஸு, இந்த மாதிரி லவ் பேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஈஸியாக இந்த மெத்தட்ஸ் வச்சு நீங்கள் இந்தமாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறலாம். ஸோ இதுவே ப்யூர் எல்லோ அண்டு ஒயிட்டாக இருக்குது அப்படின்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுவே ப்யூர் ஒயிட் அண்ட் எல்லோ உடைய சிக்ஸை வந்து
கட்டாயம் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அது டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக தான் நம்மளால் பார்க்க முடியும். இதுவே ஒரு அடல்ட்டான பேர்டுக்கு நம்ம சொல்லக்கூடியது ஒரு 95% வந்து அதில் கரெக்டாக இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, ஆஃப் ஒயிட்டாக இருக்கும், ஒயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மேலுக்கு நான் சொல்கிறது ஒயிட் கம்மியாக இருக்கும், அல்லது லைட் பிங்கில் இருக்கும், அப்படி இல்லைன்னா ப்ளூயிஷ் பிங்கில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூணில் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கட்டாயம் மேலாக இருக்கும். நல்ல ஒயிட்டாக மட்டும் இருக்குது அப்படின்னா அது ஃபீமேல். ஸோ இந்த விஷயங்களை வச்சு இனிமேல் நீங்கள் ஈஸியாக எந்த ஒரு பஜ்ஜியாக இருந்தாலும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிற முடியும். இதுலேயும் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா பெல்விக் போன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த பெல்விக் போன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முட்டை போடுற இடத்துல இருக்கும், அதை நம்ம பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மேலுக்கு வந்து அந்த பெல்விக் போன்ஸ் வந்து விலகாமல் ஒட்டி இருக்கும். ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா விரிஞ்சிருக்கும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். தேர்ட் கேட்டகரி அதோடைய வாய்ஸ் அண்ட் பிஹேவியரை வச்சு நம்ம கண்டுபிடிக்கும். மேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆக்டிவாக ஃபீமேலை சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதோடைய முடி வந்து பார்த்திங்க அப்படின்னா தலை வந்து தூக்கிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வச்சே நம்ம வந்து மேல் அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கிற முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்டாக வந்து போடுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.